ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு தேமல் குணமாகிறதுக்கான மூலிகை வைத்தியம் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் ரெண்டு மூலிகைகளை பத்தி உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். இந்த தேமலை குணமாக்குறதுக்கு தேமல் அப்படின்னா என்னன்னா, அங்கங்க ரவுண்ட் ரவுண்டா திட்டு திட்டா வந்து ஒரு வெள்ளை கலர்ல பேச்சஸ் மாதிரி உங்களுக்கு தெரிய வரும். அது வந்து ஒரு அன்இவன் ஸ்கின் டோனாவும் இருக்கும். சோ அதை வந்து குணப்படுத்துறதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நானே கூட ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் எல்லாம் கூட போட்டிருக்கேன். ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்றதுனால இதை வந்து தனியா வந்து நான் போஸ்ட் பண்றேன். இதுக்கு தேவையான மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கற்பூரவல்லி. இப்ப நான் வீடியோல காமிக்கிறேன், இதுதான் வந்து கற்பூரவல்லி. இது வந்து எங்க வீட்டுல இருக்கிறது, நல்லா கொடி மாதிரி வந்து படர்ந்திருக்கும். இது வந்து எல்லா சூழ்நிலைகளையும் வளரக்கூடியது. சோ அனைவராலும் ஈஸியா வந்து இதை வந்து வளர்க்க முடியும். சோ அப்படி வளர்த்துட்டு இருக்கவங்க இதுல இருந்து ஒரு இலைய பிடிங்கி இதுல வந்து அரைச்சோ இல்ல கசக்கி பிழிஞ்சோ அந்த நீரை மட்டும் எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து தேமல் இருக்கோ அந்த இடத்துல வந்து தடவலாம். நீங்க தடவுறதுக்கு முன்னாடி தேமல் உள்ள இடத்த வாஷ் பண்ணிருங்க. முடிஞ்சா மிதமான சூட்ல இருக்க தண்ணியில வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தேமலுக்கு எப்பவுமே நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே முதல் அந்த இடத்த வந்து வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ணிட்டு இந்த கற்பூர வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓமவல்லியோட சார் எடுத்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்து வாஷ் பண்ணிருங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 30 நாட்கள் நீங்க செஞ்சுட்டு வரும்போது தேமல் வந்து படிப்படியா வந்து குறைஞ்சு உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னுக்கு வர்றதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே உதவும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு நம்ம எடுத்துக்கிற பொழுது குப்பை மேனி. குப்பை மேனி அப்படின்றது உங்களுக்கு வீடுகளுக்கு வெளியில முட்புதர்கள்ல செடிகள் நிறைந்திருக்க பகுதிகளில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இமேஜ்ல இருக்கும், பாத்துக்கோங்க. குப்பை மேனின்றது வந்து ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளவு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு தாவரம். இத பத்தி தனியா கூட சொறி சிறங்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அரிப்பு இதெல்லாம் போறது கூட தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ அதை பார்க்காதவங்க அதுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன், அதை செலக்ட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இந்த குப்பை மேனி இலைகளை ஒரு 2-3 எடுத்து இதுல உப்பு சேர்த்து அரைச்சு அந்த சார் எடுத்து நீங்க தேமல் எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வரணும். இதுவும் 1 மாசம் வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா தேமல் வந்து படிப்படியா வந்து குறைஞ்சு உங்களுக்கு ஸ்கின் வந்து நார்மலா இருக்க உதவும். இந்த 2 மூலிகைகளுமே உங்களுக்கு எளிமையா வீடுகள்ல கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகைகள். இது வந்து தேமலை குணப்படுத்துறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்றதுனாலதான் இந்த வீடியோ வந்து தனியா வந்து போஸ்ட் பண்றேன். இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்டா இருக்கோ, எது ஈஸியா கிடைக்குதோ அதை வந்து அப்ளை பண்ணுங்க. 1 மந்த் அப்ளை பண்ணாலே தேமல்ல இருந்து இயற்கை முறையில நீங்க வந்து குணமடையலாம். இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல ரிலேட்டிவ்ஸ்க்கோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.